ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு பிரைட் அகாடமி சேனல் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வியூ பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக யூடியூபில் நம்ம சேனலில் தான் இந்த மாதிரியான ஒரு சூப்பர் டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறோம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை முழுசா பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது தமிழக அரசு அதிரடி அறிவிப்புன்னு சொல்லியிருந்தாங்க என்ன அறிவிப்பு அப்படின்னா அக்டோபர் ஒன்றாம் தேதியிலேருந்து அக்டோபர் ஃபர்ஸ்ட் முதல் தேதியிலேருந்து பள்ளிகள் திறக்கப்படும் அதாவது பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம் அவங்க விருப்பத்தின் பேரில் பள்ளிகளில் வந்து அவங்க சந் சந்தேகங்கள் எதுவும் இருந்துச்சு இல்லை பாடங்கள் படிக்கணும் அப்படின்னா அவங்க பள்ளிக்கு வந்து படிச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க ஸோ அப்போ பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் கட்டாயமாக பள்ளிக்கு போகணுமான்னு கேட்டால் முத கேள்வி கட்டாயம் கிடையாது அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட்டு கம்பல்சரியாக ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போ கவர்மெண்ட்டோட ஆர்டர் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஸோ அதை நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஸோ பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரியாக நீங்கள் போகணுன்ற அவசியம் மொதல் கிடையாது உங்களோட விருப்பம் இருந்தால் பேரண்ட்ஸோட சைன் வாங்கிட்டு நீங்கள் போனால் போதும் அடுத்து எப்படி போகணும் அப்படிங்கிற டவுட் அவங்க எல்லாருக்குமே இருக்கும் ஸோ இனிமேல் ஸ்கூலில் வந்துன்னா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ரெண்டாக பிரிக்க போகிறாங்க பிரிவு ஒன்று பிரிவு ரெண்டு அதாவது பேட்ச் ஒன் பேட்ச் டூ அப்படின்னு ரெண்டாக பிரிக்க போகிறாங்க இன்க்ளூடிங் டீச்சர்ஸ் ஸோ எல்லாத்தையுமே பிரித்து என்ன பண்ண போகிறாங்க பேட்ச் ஒன்றில் வர ஸ்டூடெண்ட்ஸ் மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே திங்கள் புதன் வெள்ளியும் பேட்ச் டூ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் வியாழன் சனி டியூஸ்டே தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே இந்த மூணு நாளும் ஸோ வீக்லி த்ரைஸ் தான் இப்போதைக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க உங்களுக்கு விருப்பமே இருந்தாலும் நீங்கள் இந்த மூணு நாட்கள் மட்டும்தான் போகணும் மீதி நாட்கள் போக தேவையில்லை ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கவர்மெண்ட் ஆர்டரில் பார்க்கலாம் வாங்க ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க தான் என்ன அப்படின்னா இன்றைக்கி தேதி இருபத்தி நாலு ஒன்பது வெளியான டு பர்மெட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் இன் ஸ்டாண்டர்ட் டென் டு டுவெல் இன் கவர்மெண்ட் கவர்மெண்ட் எய்டட் ப்ரைவேட் டு கம் டு ஸ்கூலான வாலண்டரி பேசிஸ் அதாவது கைடன்ஸ் ஆசிரியர்களிடம் வந்து ஒரு சில கைடன்ஸ் பெற்றுக்கொள்வதற்காக பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் வரு வருவதற்கான அப்சாக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன ஸோ இதில் மேலே ஃபுல்லாக என்னென்ன பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எங்கே இருக்குது பாருங்கள் இன்ட்ரடக்ஷன் ஸோ இதில் தான் என்னென்ன இருக்குது அதாவது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டீச்சர்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த லைனில் பாருங்கள் வித் ரிகார்ட் டு த டீச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் வீக் மொதோ வாரம் இப்போ அக்டோபர் மொதல் வாரம் ஸ்கூல் தந்தவொன்னு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டூ டேஸ் அட் ஸ்ட்ரெச் மண்டே அண்ட் டியூஸ்டே அதான் என்ன பண்ணுமா டீச்சர்ஸ் வந்து மண்டே டியூஸ்டே வரணுமா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வெனஸ்டே தேர்ஸ்டே லீவு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா திருப்பி ஃப்ரைடே சாட்டர்டே வருவாங்க அதே அடுத்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா மண்டே டியூஸ்டே டீச்சர்ஸ் வரணும் அதாவது செகண்ட் பேச்சில் இருந்தவங்க மண்டே டியூஸ்டே வரணும் அவங்க அடுத்து திருப்பி ஃப்ரைடே சாட்டர்டே வரணும் இந்த ஊடாவில் வெனஸ்டே தேர்ஸ்டே என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்ச் டீச்சர்ஸ் இந்த மாதிரி டீச்சர்ஸ்க்குமே என்ன பண்ணியிருக்காங்க பேச்சஸ் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஆல் ஸ்கூல்ஸில் ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க பெர்மினட் டு விசிட் தேர் ஸ்கூல்ஸ் இன் ஏரியாஸ் அவுட் சைட் த கன்டைன்மெண்ட் ஜோன் நீங்கள் கண்டெய்ன்மெண்ட் ஜோன் அதாவது பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியோ அல்லது கொரோனா பாதிக்கப்பட்ட பகுதியில் இருந்தீங்கன்னா நீங்கள் வரக்கூடாது ஒன்லி ஆன் வாலண்டரி பேசிஸ் ரொம்ப முக்கியமான வார்த்தை இது தான் வாலண்டரி பேசிஸில் மட்டும்தான் வரணும் விருப்பத்தின் அடிப்படையில் தான் வரணும் என்ன பண்ணணும் பேரண்ட்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லியிருக்காங்க சரியா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க டிஸ்டன்ஸ் ஆன்லைன் டிஸ்டன்ஸிங் எப்படி இருக்கணும் அப்படின்னு எவ்வளோ நேரம் பள்ளிகள் நடத்தணும் அவங்க சொல்லலை எவ்வளோ நேரம் அவங்க ஸ்கூலில் இருக்கணுங்கிற விஷயங்களை சொல்லலை ஆனால் ஒன்று சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா க்ரௌடிங் ரெஸ்ட்ரிக்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஐம்பது சதவீத மாணவர்கள் இப்போ பத் ஒரு நூ ஒரு கிளாஸில் ஐம்பது பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த கிளாஸில் இருபத்தஞ்சு பேர் தான் வரணும் அவங்கள முன்னா அதுக்கப்புறம் தான் மீதி இருக்கலாம் வரணும் ஸோ முன்னாடி ஒரு ரூல் கொடுத்துருந்தாங்க என்ன அப்படின்னா முன்னாடியே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைம் ஸ்லாட்ஸ் அலாட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஒரு நியூஸ் இருந்துச்சு அதை நான் விட்டுட்டேன் நினைக்கிறேன் ஸோ என்ன அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்பெசிஃபிக் டைம் ஸ்லாட்ஸ் இருக்கணும் அவங்களுக்கு சொல்லியிருந்தாங்க இந்த குறிப்பிட்ட டையத்தில் தான் இந்த பசங்க வரணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்குது ஸோ அந்த எங்கே இருக்குது பாருங்கள் ப்ரீ அசைன்டு டைம் ஸ்லாட்ஸ் அண்டு ஷெடியூல் டு அவாய்ட் க்ரௌடிங் ஸோ முன்னாடியே அவங்களுக்கு சொல்லிடுவாங்க நீ இந்த நேரத்தில் வரணும் நீங்கள் இந்த நேரத்தில் வரணும் அப்படிங்கிற விஷயங்களை ஸ்கூல்ஸில் அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் நிறைய ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படி உட்காரணும் எந்த மாதிரி பண்ணணும் லேப் கண்டக்ட் பண்ணலாமா லேப் கண்டக்ட் பண்ணக்கூடாதா ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லியிருக்காங்க சானிடைஷன் எப்படி பண்ணணும் அதுக்கப்புறம் சுத்தமாக எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் பலவிதமான விஷயங்களை பற்றி இதில் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு இன்றைக்கி இருந்த அறிவிப்பில் வெளியிட்டிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வர சொல்ல போகிறாங்களா இல்லையான்னு தெரியல நிறைய ஸ்கூலில் கம்பல் பண்ணி நீங்கள் வில்லிங் அப்படின்னு சொல்லி எழுதி வாங்குறாங்கன்ற விஷயங்களை கேள்விப்பட்டேன் நான் ஸோ நம்ம எந்த ஸ்கூல்னு சொல்ல முடியும் எனக்கு வந்து நியூஸ் எந்த ஸ்கூலுன்னா எனக்கு க்ளியராக தெரியல பட் நம்ம சேனலில் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறவங்களாம் அப்படி சொல்கிறாங்க ஆல்ரெடி ஸ்கூல் நடக்குதுன்னு ஸோ இது எந்த அளவுக்குலாம் எப்படி போய் முடிய போகுதுன்னு தெரியல பட் எல்லாமே நல்லதுக்காக இருக்கும்னு நம்ம நினைக்கலாம் ஸோ நீங்கள் விருப்ப தெரிவிச்சிங்க உங்கள் பேரண்ட்ஸும் சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் பள்ளிகளுக்கு போகலாம் இல்லை உங்கள் பள்ளியில் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கோங்க சரியா இதுதான் அரசாங்கம் சொன்ன விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ